சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் வான்கடை மைதானத்தில் மோதிய ஐபிஎல் இருபத்தி ஒன்பதாவது போட்டியில் சிஸ்கே அணியின் முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனி ஹாட்ரிக் சிக்ஸர்களை பறக்கவிட்டு வான்கடை மைதானத்தை அதிரவிட்டார் இந்த ஐபிஎல் சீசன் தான் கடைசி ஐபிஎல் என விளையாடி வரும் தோனி வான்கடை மைதானத்தில் விளையாடும் கடைசி போட்டியும் இதுவே ஆகும் அதாவது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலகை தொடரின் பொழுது ஃபைனல் போட்டி இங்கு நடைபெற்ற பட்சத்தில் இந்தியா கோப்பை வென்றது எனவே இந்த வான்கடை மைதானம் தோனியின் கிரியரில் மறக்க முடியாத ஸ்டேடியம் என கூறலாம் இந்நிலையில் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி பேட்டிங் செய்து வந்தபோது கடைசி ஓவரில் நான்கு பந்துகள் மீதமிருந்த நிலையில் களமிறங்கிய எம் எஸ் தோனி பாண்டியா வீசிய தன் எதிர்கொண்ட முதல் பந்தலையே சிக்சரை பறக்கவிட்டார்